die. Why do you wanna move like that? Where you want going? Why you want act like that? Where you இதெல்லாம் தண்ணி வந்து அடிச்சுட்டு போனதுங்களா? சரி, ரோடுக்காக பண்ண வேலை அத்தனை வேஸ்டாக போச்சு. சரிங்க. ஆமாம், இங்கெல்லாம் வந்து நல்லா வளைஞ்சு இந்த அளவுக்குலாம் ரோடுக்குள்ள போட்டிருந்தாங்க. அப்படிங்களா? ஓ, அந்த மண் ஃபுல்லாகவே போட்ட மண் எல்லாமே அரைச்சிட்டு போச்சு இல்லைங்களா? கடைசியாக வரும்போதுங்க இது ஃபுல்லாக மண் போட்டு அந்த செம்மண் மாதிரி போட்டு எல்லாமே பார்த்தா ஜேசி பேச்சு எல்லாம் மட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது எல்லா மண்ணு போயிருச்சு, வெறும் கல் மட்டும் தான் இருக்கு. மழைனால ஆகும் மொத்தத்தில் உங்கள் ஊருக்கு ஒரு சேதாரமாக வந்துருச்சு. இங்கே இருக்க அந்த குழந்தைகளை குணம் வைக்கிற இந்த வழிதான் போகிறாங்களா? இந்த வழிதான் நடந்து போகிறாங்களா? குறுக்கோழி, இங்கே ஒரு குறுக்கோழி இருக்குங்களா? சரி, இது வந்து புதுசாக வெட்டியிருக்கேன். சரிங்க சரிங்க. ஓ, இந்த ரோடு போடுறதுக்காக புதுசாக வெட்டின வழிங்குது. சரி வழிதான். சரிங்க, அந்த இதில் வந்து மேப்பில் வந்து அப்படியே வெட்டியிருக்கேன். சரிங்க, மாற்ற முடியாது சார். ஆ ஆ, இதெல்லாம் இப்படி ஆயிருக்கு, எல்லாம் அரைச்சிட்டு ஃபுல்லாக அரைச்சிட்டு போயிடுச்சு. மறுபடியும் ஒரு ட்ரெயின் பார்த்தோம், மறுபடியும் புதுசாக தான் போடணும். அப்படின்னா எல்லாம் மண்ணெல்லாம் கொண்டு வந்து போட்டு எல்லாம் மட்டம் பண்ணி அப்புறம் தான் காங்கிரீட் போட முடியும். கடைசியாக மழை பெஞ்சதில் மலை கிராமத்தில் நிறைய சேதாரம் இருந்திருக்கு. சரிங்க, போயிட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓ, கீழே இருக்குங்களா? சரி சரி சரிங்க, போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். டெய்லி வருதுங்க இப்போ? நைட் ஆனால் வருதுங்களா, பகல் நீங்கள் வருதுங்களா? நைட்டு மட்டும் தான். சரி, ஃபுல்லாக குழியாயிருச்சு. யானை வந்ததுங்களா? இதெல்லாம் யானையோட கால் தடவுங்களா? இதெல்லாம் யானை தடங்களா? அண்ணா, என் பேர் ஜெயராஜுங்க. ஜெயராஜ், யூடியூப்பில் பார்த்தோன்னா காரமடை ஜெய்ஸ் ட்ரிப்னு இருக்குங்க. ஜெய்ஸ், JAIS. ஆமாங்க, அதாவது நம்மளை வந்து வீட்டில் வந்து ஜெய்ஸ்னு கூப்பிடுவாங்க தெரிஞ்சவங்களா, அதனால் அதே பேர் வச்சுருக்கோங்க. ஒவ்வொரு வீடும் இங்கே தனித்தனியாக இருக்குங்களா? காரமடையிலேருந்து வர்றோங்கம்மா, ஒரு யூடியூப் சேனலு. சரி, இந்த கிராமத்தை பார்க்கலாம் வந்தாங்க. உங்கள் பேருங்க? சரண்யாங்களா? நீங்கள் எதோ ஊருங்களா இல்லை வெளியூர் இருந்து கட்டி வந்தாங்களா? செம்மனாருங்களா? சரி சரி சரி, எதுங்க இதில் இப்படி வழியிருங்களா? ஆ, மேலே போய்க்கலாம் வேணா, பார்த்து அப்படியே சும்மா அப்படியே வீடு மட்டும் பார்த்து போகலாம். வீடு எப்படி இருக்கா மட்டும் பார்த்துங்க. கோழி கிட்டங்களா? நாய்க்குட்டை
நாயெல்லாம் கட்டி வச்சுக்கீங்க, கடிச்சிருங்களா? இல்லை, அது அப்படிங்களா? வெளியில இருந்து வாங்கிட்டு வந்துருக்க. அப்படியா, வளர்த்துருக்காங்க சார். சரி, சொந்தமாக கட்டின வீடுங்களா? சரிங்க, வெல்டிங் எல்லாமே. சரிங்க, சொந்தமே. சரிங்க, சரிங்க. அவர் வெல்டிங் போறாரு. ஓ, சரிங்க. அண்ணா எங்க அண்ணா? ஓகே, ஓகே. வெல்டிங் தான். ஓகே, வெல்டிங் போயிருக்காரு. சொந்த வீடு. ஆ, செம்மந்து கொண்டு வந்து கட்டின வீடு. சரி, சரி. வெல்டிங் ஒர்க் தெரிஞ்சதுனால இந்த அளவுக்கு இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி வீடு இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி வீடு நான் இங்கேயும் பார்க்கல, பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி வீடு பார்க்கலீங்க. அதுதான், அதனால தான் கூட்டு வந்தேங்க. ஏன்னா நம்ம தெரியாதவங்க வந்தால் கூட தெரிஞ்சவனா தான் நல்லா தெளிவாக சொல்லுவாருங்க. சரி, குழந்தையோட பேருங்க? யாஷிகா. யாஷிகா, எத்தனை வயசு ஆச்சுங்க? ஒரு வயசு. ஒரு வயசுங்களா? ஹாய், டாடா. சரி, சரிங்க, பார்த்து வரேன். மேலே மேலே இப்படியே போங்க, நிறைய வீடு இருக்குது. நிறைய வீடு இருக்குங்களா? எது வரைக்கும் இருக்குங்க வீடு? மேலே கொனாக்கர ரோடு வரைக்கும் இருக்குது. சரி, பாதி வரைக்கும் தான் வீடு. பாதி வரைக்கும் வீடு இருக்குங்க. அப்புறம் ரோடு தான். சரி, சரி, பாட்டு பையன். அதான், பாட்டு வரேங்கம்மா. சரி, இல்லை மாமரங்களா அதெல்லாம்? மாமரம் நிறைய இருக்குங்களா? நிறைய இருக்குங்க. சரிங்க. ஓ, எல்லாம் மாமரம் தானுங்களா? அது லிச்சி பழம். எதுங்க அது? லிச்சிங்களா? ஓ, சரி. லிச்சி எந்த மாதிரி இருக்குங்க? இந்த முள்ளு முள்ளாக இருக்கும். ஆ, கரெக்ட். அந்த ஃபஸ்ட்டு காய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பச்சையாக இருக்கும், முள்ளு முள்ளா. முள்ளு வளர்த்துருச்சுன்னா அந்த சவுப்பு, மஞ்சள் சவுப்பில் கலந்த மாதிரி இருக்கு. ஓ, ஓ, சரி, சரி. ஒட்டுச்செடி. ஒட்டுச்செடிங்களா? சரி. கலரில் வாங்கிட்டு வந்ததாங்க? கலர்லாம் பார்த்துருக்கேன் நிறைய. சரி, நம்மளுக்கு இந்த ஒரு மாதம் உடம்பு சரியில்லைன்னு இன்னும் ஓரளவுக்கு ரெடியாக இல்லை, இன்னும் இருமல் அப்படியே இருக்குங்க. இல்லைனா இன்னும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க. இங்கெல்லாம் இந்த பில்லெல்லாம் வந்து ஆடு சாப்பிடும். ஆடுங்களா? யானைங்களா? ஓ, சரிங்க. இந்த பில்லு எல்லாமே சாப்பிடுவோம். ஓ, இந்த பில்லில் யானை வந்து சாப்பிடுங்களா? ஆமாங்க. சரிங்க. இது பாருங்க, சாப்பிட்டு இப்படி வந்து இறங்கிடும். ஓ, யானை இறங்கினதுங்களா? போயிட்டு வந்துட்டு அப்படியே இது. ஓ, புல்லு சாப்பிட்டு எல்லாமே கீழே இறங்கிருக்குதுல்ல? ஆமாம், இறங்கி. எல்லாம் மலையில் அதுவும் வலிக்கு விட்டு விழுந்துருக்கும் போல இருக்க இல்லைங்களா? என்ன, அது ஒரு ஜீவன் தான் சாப்பாட்டுக்காக பார்த்தினா வந்து எங்கே கிடைக்குன்ட்டு ஓடுது. ஆமாங்க, நம்மளை மாதிரி சின்ன வயிறாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆமாங்க, ஆமாங்க. எங்கள் அப்பயே மலையை சுற்றி ஒரு பாட்டு வர. எல்லாம் பலா தோட்டங்களா? சீசன் வந்து ஏப்ரல் மே தான் இல்லைங்களா? ஏப்ரல் மே ஜூன் இல்லைங்களா? சொந்தமா போடுறீங்களா? சொந்தமா போட்டுறாங்க. ஊர்க்காரங்களா சேர்த்து சொந்தமா போடுறாங்களா? இல்லை. சரிங்க, அவங்க அவங்க இடத்துக்கு போட்டுருக்காங்க. ஓ, சரிங்க. ஓ, அவங்கவுங்க தோட்டம் இருக்கிறதுக்கெல்லாம் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. யானைகளாக வராமல் இருக்கிறக்காக? இதெல்லாம் யானை வந்ததுங்களா? யானை, எருமை. ஆனால் வழிதான் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. மேல இருக்க வீட்டுக்கெல்லாம் போறது பார்த்தாவே வந்துரு.
இதெல்லாம் யானை வந்து கால் தடம். இதெல்லாம் யானையோட கால் தடங்க. இங்கே வந்து இந்த பலாப்பழம் மரத்தில் இருக்கேன். பலாக்காயாக பறிக்கிறக்காக வந்திருக்கு. நல்லா ஒரு மலைக்கு மேலே நின்றுருக்கோம். ஒரு மலையோட சரிவில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் மலையோட உச்சி வரைக்கும் இருக்குங்களா? உச்சி வரைக்கும் இருக்குங்க. கீழே இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடுவாங்க, ஏறும்போது கஷ்டம். கஷ்டங்க. என்ன இங்கே இருக்கிறவங்களா பழகிருக்கும், நம்மளை மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். என்ன இது ஒரு வீடுங்களா? ஆள் இருக்காங்களா? ஆள் இல்லைங்களா? ஓ, காலி பண்ணி போயிட்டாங்க. கல்யாணம் முடிச்சு அங்கே எல்லாரும் எங்கே போயிட்டோம். சரி சரி. இதெல்லாம் இதெல்லாம் யானைங்களா? உள்ளே அப்போ நேற்று போயிருக்குங்க. உள்ளே போயிருக்கு. ஓ, டெய்லி எப்படினா ஊருக்குள் அட்டகாசம் பண்ணுது, நைட் ஆனால் அட்டகாசம் பண்ணுது. பஞ்சாயத்துல காட்டி கொடுத்தா சரி. ஓ, சரிங்க. ஆனால் ஒருத்தர் இல்லை, யூஸ் இல்லைப்பா. சரி, அந்த புகைப்பாறு இதெனங்க ஏதாவது வழி போகுது? இதெனங்க நம்ம அங்கே கீழே கோழித்துறை போகிறாங்க. கோழித்துறைக்கு போகிற வழி? கோழித்துறை இப்படி வரும் போயிடும். இல்லை, யானை கோழித்துறை அங்கே கீழே இருக்கு, அதுக்கு இப்படி போகிற வழி இருக்குல்ல? இப்படி வழி. ஓ, இதுலேயும் காட்டுக்குள்ளே போகிற வழியா? காட்டுக்குள்ள நடந்து போகிற வழியா? ஃபாரஸ்ட்டுக்குள்ள. ஓ, ஃபாரஸ்ட்டுல. ஓ, பவுண்டரியிலே. ஓ, போய் கீழே நம்ம நீங்கள் வந்தீங்களே. ஆமாங்க, வண்டி நிறுத்தலாம் அங்கீங்களா? வண்டிக்கு அந்த பக்கம். ஆ, அதெல்லாம் மேலே வந்துடலாம். அப்படியா? இங்கே இருக்கும் நடந்து போனதில் போயிடுவாங்க. இதில் போயிடலாம். ஓ, எல்லாமே இறந்துட்டாங்க. ஓ, வீட்டில் இருந்தங்களா? இறந்துட்டாங்களா? சரிங்க. சரி சரி. இந்த வீடு அழிஞ்ச போற சட்டிருக்கு. எல்லாம் யானை தான். எல்லாம் யானைங்களா? எல்லா பிளாமரத்துக்கு போயிட்டு அப்படியே. ஆ, அந்த பிளாமரத்துக்கு போயிருக்கு. போயிட்டு அப்படியே வந்து. ஆ, ஏதாவது பிளாக்கே கிடச்சுன்னா பிடிங்க சாப்பிட்டு போய் வந்திருக்கு. எதுங்க? கோயிலுங்களா? சரி, மாகாளி அம்மன். சரி.
சொந்த ஊர் கோயில். நாம செய்யுது. சரி, இன்னும் வேலை முடியல போல இருக்குங்க. முடியல, இன்னும் இருக்கு. இன்னும் வேலை செஞ்சிட்ருக்கீங்களா? செஞ்சிட்ருக்கேன். சரிங்க, எல்லாமே வெல்டிங் எல்லாமே என் காரணம் தான். ஓ சரிங்க, இங்கே கீழே வீட்டில் பார்த்தா அவருங்களா? ஓ சரிங்க சரிங்க, சூப்பர். ஓகே, தலைவர் பையன். ஓ சரிங்க, ஓ ஊரோட தலைவர் பையங்களா? ஓ தலைவர் பையன். சரி, தலைவர் பையன். சரிங்க, எல்லாமே வெல்டிங் எல்லாம் அவரவர் தான். ஆ, எல்லாமே அவர் தான் செய்கிறார். ஆ சரி, ஊருக்குள்ள. சரி சரி, தலைவர் பையன். தலைவர் பையன், சரி, நல்லது. அருண்குமார். அருண்குமார்ங்களா பேர்? வாழ்த்துக்களுக்கு அவருக்கு. ஏன்னா ஊருக்கு ஒரு நல்லது பண்ணதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, நல்ல மனசு வேணும். ஆமாம். சரி, இன்னும் மீதி வேலை. இன்னும் மீதி வேலை இருக்குங்க. சரி, உள்ளே போயிட்டு வரலாங்க. ஆ, உள்ளே போயிட்டு வரலாங்க. ஓ, நேற்று வந்து யானைங்களா? யானையோட சாணம். யானையோட சாணம் மக்களே, நேற்று நைட்டு வந்து இந்த கிராமத்தில் யானை வந்திருக்குது. நேற்று நைட்டு மட்டும் இல்லை, டெய்லியுமே இந்த கிராமத்தில் நைட்டான யானை வருதாம்மா. நேற்று நைட்டு வந்து இங்கே ஊருக்குள்ளே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே வந்து சாணம் போட்டிருக்கேன். நைட்டு வந்தோம்னா கண்டிப்பாக இந்த கிராமத்தில் கண்டிப்பாக யானையை பார்க்க முடியும். ஆனால் நைட்டெல்லாம் வருதுங்க, இங்கெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஊர் மக்களே நைட்டு வெளியே போக முடியாது இல்லைங்களா? எத்தனை மணி வரைக்கும் வெளியே போவீங்க? எத்தனை மணி வரைக்கும் உள்ளே வருவீங்க? 6 மணிக்கு மேலே வெளியே போகிறதில்ல. ஆ, காலையெல்லாம் 6 மணி 7 மணி 8 மணி ஆயிரும். சரிங்க, பஸ்க்கு அதுக்கெல்லாம் போக முடியாது. ஓ சரிங்க, போனால் அங்கே கோழித்தூர் போகணும். அந்த ஒரு பஸ் உள்ளே வருதுங்களா? அந்த பஸ் அந்த பஸ்க்கு தான் போகணும். அந்த பஸ்க்கு தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணும். ஓ சரிங்க. ஆமாம், அதனால் பார்த்தோன்னா வந்து 6 மணிக்கு மேலே போகிறதில்ல, காலையில் அந்த மாதிரி ஒரு 7 மணி 8 மணி பஸ் வரும்போது 7 மணி ஆயிரும். ஓ சரிங்க, நேரத்தில் வரதில்ல. ஆ, அதனால் கொஞ்சம் சிக்கல். ஓ சரிங்க, நேரத்தில் வந்தால் நம்ம நேரத்தில் உள்ளே வரலாம். வந்து வர்றது பாருங்கள், உள்ள கண்டிப்பாக கண்டிப்பாக. இங்கே அங்கே மாமரத்துலேருந்து 5 கிலோமீட்டர் வருங்களா? ஆ வரும், 5 கிலோமீட்டர் வரும். வருங்க, இப்பி அந்த இதெல்லாம் சேர்த்துன்னா 5 கிலோமீட்டர் வரும். சரி, இந்த கிராமத்தில் டெய்லியுமே யானை வருதாமாங்க. இப்போ நம்ம வந்து யானையோட சாணத்தை பார்த்தோம். டெய்லி வந்து யானை வந்து ஊருக்குள்ளே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கு வேணுங்கிறது ஏதாவது சாப்பிட்டுட்டு போகுதுன்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க. ஒரு மலையோட சரிவில் இருக்கிற கிராமம் இங்கே பாருங்கள். இங்கேருந்து ஆப்போசிட்டில் 1-2 மலை தெரியுது. நம்ம வந்து ஒரு மலைக்கு மேலே இருக்கோம், இந்த மலையிலேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற 2 மலைகளை பார்க்க முடியும். இங்கே இருக்கிற வீடுகளை போய் பார்க்கலாம். இது காப்பிங்களா? இது காப்பிங். காப்பிங்களா? சரி, ரோபஸ்ட் காப்பி. ரோபோஸ்டா? ரோபோஸ்டா காப்பிங்களா? இல்லை ரோபோஸ்ட். ரோபோஸ்ட்டுங்களா? ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குங்களா? இல்லை, ஆ ஒரே மாதிரி தான். ரோபோஸ்ட்டு. ரோபோஸ்ட்னு என்ன, காப்பின்னு என்ன? ரோபோஸ்ட்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். எப்படிங்கம்மா? பெருசாக செடி பெருசாக இருக்குங்களா? இது அரிப்பி. ரோபோஸ்ட் செடி வந்து பெருசாக இருக்கு, காப்பி வந்து சின்னதாக இருக்குங்களா? சரி, இந்த காய் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க ரெண்டு வித்தியாசம்? ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குங்களா? ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி சரி, ரோபோஸ்ட் எதுக்குங்க, காப்பி போடுறதுக்கா இல்லை வேறு எதுக்குங்களா? இது வந்து இது காப்பி தானுங்களா? திக்காக இருக்கும். சரிங்க, கொஞ்சம் மெலிசா காப்பி. ரோபோஸ்ட் வந்து திக்காக இருக்குங்களா? சரிங்க, போட்டால் கொஞ்சம் மணமாக இருக்கும், திக்காக இருக்கும். நம்ம அரபி வந்து கொஞ்சம் மெலிசா. எது அரபி? அரபி. அரபி. ஆ சரிங்க, அது வந்து சாதாரண காப்பிங்களா? சாதாரண காப்பி. சரிங்க, கொஞ்சம் திக்காக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கு ரோபோஸ்ட். சரி அம்மா, உங்கள் பேருங்கம்மா? ஏங்கம்மா? கலா. சரிங்க, இதான் உங்கள் வீடுங்களா? இந்த கிராமத்தில் தகரை வாங்கி. சரி சரிங்க,
எல்லாம் அடிச்சிருக்காங்க. சொந்தமாக தகராமல் அடிச்சாங்களா? இங்கெல்லாம் கவர்மெண்ட் வீட்டில் எதுவும் இல்லைங்களாம்மா? எல்லாம் இதெல்லாம் பாருங்க, அப்படி எல்லாம் இடிஞ்சு ஒரு சைடு எல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. மழையில ஃபுல்லாகவே இடிஞ்சிருச்சாட்டிருக்கே. சொன்ன மாதிரி இதெல்லாம் இடிஞ்சு, இதெல்லாம் இடிஞ்சிருக்கு, ஃபுல்லாகவே இடிஞ்சிருச்சு. இடிஞ்சிருக்கு பாருங்க சைடு எல்லாம். எல்லாம் இந்த மலையில இடிஞ்சதுங்களாம்மா? மலையில சார், யாருமே வந்து கேட்குறாதில்ல, எல்லா ஓட்டு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க ஒன்றுமே தெரியல. ஓட்டு போடுறாங்க, வீடு இது இல்லை. சரி, வீடுக்கு வந்து வருது இல்லை. இந்த வீட்டில் ஆள் இருக்காங்களா? ஆ இருக்கான், இவன் இருக்காங்களா? ஆமாம். நீங்கள் தாம்மா உங்கள் வீடுங்களா? ஆமாம். அது ஆட்டுக்கொட்டாங்க சார். ஆட்டுக்கொட்டாயும் மாட்டுக்கொட்டாயும் மாடல் இருக்குங்களா? மாடல் இருக்குங்களா? மாடல் ஆடு மட்டும் தாங்க. சரி, ஆடுமும் ஆட்டுக்கொட்டாயும் வீடு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது வீடுங்களா? இது வீடு, இது ஆட்டுக்கொட்டாய். இது வீடு, இது ஆட்டுக்கொட்டாய்ங்களா? சரி, அவங்களுக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு? ஆமாம், ஆடுகளுக்கு பாதுகாப்பு. ஆமாம் ஆமாம், பார்த்துக்கலாம். ஆமாம், பக்கத்து பார்த்துக்கலாம். ஏன்னா வெளியே இருந்துச்சுன்னா சிறுத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிருக்கேன். சிறுத்தை எல்லாம் வருதுங்களாம்மா? வருது. அந்த ஆடெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கலங்க. எங்காவது எங்க எங்கீங்களா? இந்த காட்டுக்குள்ளீங்களா? எப்போங்க? ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி. இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி. சரிங்க. எருமே எல்லாமே தொல்லதா? பார்த்தாங்க, வர வழி பார்த்தாங்க. நிறைய யானை தடுமை இருக்குது. இப்போ காலைல 5 மணிக்குங்களா? அதை தான் இங்கே முன்னாடி தான் சாணம் போட்டுங்களா? இந்த வழியில் காலைல 5 மணிக்கு தான் போச்சுங்களா? விடிய விடிய ஊர் சுற்றிருந்துச்சுங்களா? அப்படிங்களா? அப்பனா இப்பவும் சோலைக்குள்ள இருக்கும். மட்டத்தில் தான் இருக்குங்களா? ஓ, நைட் ஆனால் திருப்பி வந்துரு. ஓ சரிங்க. உங்களுக்குலாம் என்னம்மா தொழில்? இந்த தோட்ட விவசாயம். காபி, காய் தோட்டம் இருக்குங்களா? சொந்தமா இருக்கு? ஒன்றரை இருக்குங்களா? என்னென்ன போட்டிருக்கீங்க தோட்டத்தில்? தெரியலைங்களா? தேயிலை, குறுமிளகு, காப்பி. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி, தேயிலை, குறுமிளகு, ரோபஸ்ட்டு, பலாப்பழம், இதுதான் எல்லாத்துக்கும் இருக்க பொதுவானது மெயினாக எல்லாத்துக்கும். ஆனால் எல்லாருக்குமே இங்கே சொந்தமாக தோட்டமும் இருக்குங்க. சரிங்க. பட்டா பண்ணி கொடுத்துருக்காங்களா? சரி, வாங்கியிருக்காங்க. சரி சரி, நல்ல விஷயம். சரிங்க, பாட்டு வரங்கம்மா. இன்னும் மழை பெஞ்சுன்னா எல்லாம் தண்ணி பெஞ்சுன்னா போயிருங்களா ஃபுல்லாக? இல்லை, ஏன்னா மண்ணு தானேங்க, மண்ணெல்லாம் அரைச்சிருங்களா? சரிங்க. சரிங்க, இதெல்லாம் ஃபுல்லாக இடிச்சு தான் கட்டணும் நீங்கள் இல்லைங்களா? எல்லாம் ஒரு சைடாவது இடிச்சுட்டு. சரிங்க. எல்லாம் சிமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை நீங்கள், எல்லாமே மண்ணு தான். வண்டி வாடகை 3000-4000. அது எங்க நீங்க அங்க கோழித்துறையில இருந்து தூக்கிட்டு வரணுங்களா? வண்டியில மேல வராது. அதான் நான் ஒரு மாசம் முன்னாடி இங்க வந்திருந்தாங்கம்மா. அப்ப பார்த்தேன் ஃபுல்லா மண்ணெல்லாம் போட்டு செம்மெல்லாம் போட்டு ரோடெல்லாம் மட்டம் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு மாசத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்க சரி இந்த ஊரை ஃபுல்லாவே பாக்கலாம்னு வந்தேன். ஃபுல்லா ரோடு ஃபுல்லா அடிச்சிருச்சு. இல்லை, வெறும் மண் ஃபுல்லாக அடிச்சுட்டு வெறும் கல் மட்டும் தான் இருக்குது. ஏதோ மழை பெய்யலைன்னா உங்களுக்கு ரோடு நடந்திருக்கு வேலை. மறுபடியும் ரோடு போடுவாங்களாம்மா? ஓ சரி, ஆனால் கண்டிப்பாக போடுவாங்க. ரோடு வந்தால் ஏதோ உங்களுக்கு வீடு போய் ஏதாவது வண்டியிலும் கொண்டு வரலாம் இல்லைங்களா? சரி, இங்கிருந்து 3000-6000 கேட்குறாங்க. இங்கிருந்து எங்கே போறங்கம்மா? மாம்பரங்க. குணவுக்கரை போறீங்க? ஓ சரிங்க. இப்போ உங்களுக்கு ரேஷன்ல எங்கிருந்து வாங்கிட்டு வரீங்க? குணவுக்கரைங்களா? இங்கிருந்து குணவுக்கரை எவ்வளோ தூரங்க? 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் நடந்து போவீங்களா? ரேஷன்லாம் இங்கிருந்து தலையில் வச்சு தூக்கிட்டு வரங்களா? ஓ சரிங்க. எதில் இந்த பக்கம் வருங்களா? இந்த வழியில் வருங்களா? ஓ சரிங்கம்மா. இதில் காட்டுக்குள்ளே ரோடு இருக்குங்களா? குணவுக்கரை ரோடு மேலே போய் குணவுக்கரை வரைக்கும் போங்களா? கோத்தகிரி போயிருதுங்க. சரி சரிங்க, அதையும் பார்த்துடுறாங்க. போய் எப்படி பாட்டு வரங்கம்மா? சரி சரி, நல்லதும்மா, வரேன்.